ஹலோ மைடிய கிரிட்டிஃபர் யூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் ஜெய்க்வாட். ருத்ராஜ் ஜெய்க்வாட் ஐபிஎல்லையே ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயர் அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ், இந்தியன் டீம் காலம் வந்ததே அந்த ஐபிஎல்ல அவர் நல்லா பண்ணதை வச்சு தான். ஓகே, 2020 கடைசி ஒரு 3-4 மேட்சஸ் அவருக்கு வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அந்த எல்லா மேட்சஸுமே அவர் நல்லா விளையாண்டாது. அதனால ஸ்ட்ரெயிட்டாகவே 2021 ஃபர்ஸ்ட்லேருந்து இறங்கினார். ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் வந்து பெருசாக அவருக்கு வந்து நல்லா அமையல, ரொம்ப பேடாக அமைஞ்சிச்சு. பட் அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டு 600 ரன்கள் அடித்து ஆரஞ்சு கப்பையும் வந்து அவர் வந்து கைவசம் படுத்தினார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சாரே நல்லா இருந்துச்சு, சையத் முஸ்தக் அலி நல்லா இருந்துச்சு. பட் இந்தியன் டீமில் வந்து ஒரு காலப் கிடைச்சுமே அவருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்கல விளையாடுறதுக்கு. அது வந்து அவருக்கு அவரோட ஒரு துரதிருஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்படி போயிட்டு இருந்த ருத்ராஜ் ஜெய்க்வாட்டோட லைஃப் மறுபடியும் சிஎஸ்கேனால 6 crore அவரை ரீட்டைன் பண்ணாங்க. அண்டு அன்எக்ஸ்பெக்டடாக அப்படின்னு கேட்டால் இல்லை, எக்ஸ்பெக்டட் தான். அவரை ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ரீட்டைன் பண்ணாங்க. ஸோ மறுபடியும் வந்தார். வர்றப்பே ஒரு இன்ஜுரியோட வந்தார். இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சரியானுச்சு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மேட்சும் நல்லா விளையாடல, ரெண்டாவது மேட்சும் நல்லா விளையாடல. ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருப்போம், அவர் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் வந்து விளையாட மாட்டாரு, அதுக்கப்புறம் நல்லா விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழைய எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 வாங்கிட்டு தான் வாத்தியார் திருப்பி அடிப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி 3 நல்லா விளையாட மாட்டார், அதுக்கப்புறம் நல்லா விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து போன வருஷம் அப்படி நடந்துச்சு. பட் அதுதான் நடக்குமா இந்த வருஷம் அப்படின்லாம் வந்து நம்மளால சொல்ல முடியாது. ருத்ராஜ் ஜெய்க்வாட் பொறுத்த வரைக்கும் செம டேலண்டான ஒரு பிளேயர். அவரோட பேட் ஃபார்ம் வந்து இப்போ சிஎஸ்கேவுக்கு கொஞ்சம் கொஷின் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா கூட இருக்கிற உத்தப்பா, மொயின் அலி எல்லாருமே நல்லா விளையாண்டதுனால இவரோட பேட் ஃபார்ம் வந்து பெருசாக தெரியல. அதனால இவரை வந்து உட்கார வச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் மாட்டாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் வந்து மறுபடியும் இந்த மேட்ச், இந்த கம்மிங் மேட்ச் இருக்குல்ல அகெயின்ஸ்ட் பஞ்சாப்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்சில் நல்லா வந்து அவர் வரணும் அப்படின்னு தான் நினைப்பார். ஜெகதீசன் வந்து ஒரு வாட்டி சொல்லுவார் என்ன அப்படின்னா, இவர் தொடர்ந்து 2 மேட்ச் ருத்ராஜ் ஃபெயில் ஆனப்போ 3 மேட்ச் வந்து உள்ளே போகிறப்பேன்ட்டு சொல்லிட்டு போனார், 50 அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட் வந்து திருப்பி ருத்ராஜுக்கு வந்து வரணும். மேபி இந்த இன்ஜுரினாலையும் இல்லை ரொம்ப நாளாச்சு கிரிக்கெட் விளையாண்டதுனாலையும்ங்கிறதுனால தான் அந்த டச் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கா தெரியல. ஆப்வியஸ்லி போன மேட்ச் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரன் அவுட், அதனால எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ பட் ஆனாலுமே ருத்ராஜோட பேட் ஃபார்ம் வந்து கண்டினியூ ஆகக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. ஏன்னா 3 மேட்சாக அவர் அப்படி தான் அவுட் ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ எல்லாருமே இருக்கும். காரணம், அவர் அப்படி அவுட் ஆனால் தான் அடுத்து ஆரஞ்சு கேப் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரஞ்சு கேப்லாம் வந்து வேணாம், பட் ஆனால் ஒரு நல்ல இன்னிங்ஸ் அவரால் பில்டு பண்ண முடியும். நான் ஏன் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, T20 வேர்ல்டு கப் வருது மக்களே, அதுக்கு வந்து ஒரு ப்ராபபிள்ஸில் வந்து அவர் கண்டிப்பாக வரணும் அப்படின்னா ஐபிஎல் விளையாண்டே ஆகணுங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறார் ருத்ராஜ், எப்படி வந்து திருப்பி வரப்போகிறார், கம்பேக் எப்படி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ருத்ராஜோட கம்பேக் எந்த அளவுக்கு சிஎஸ்கேக்கு முக்கியம், அண்ட் எப்போ கம்பேக் கொடுப்பாரு, அண்ட் எப்படி அவர் விளையாடுவார், அவரோட ஹோமீஸில் மேட்சஸ் நடக்க போகுது, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட கிரிக் டிவி பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அனிதன் பாய்புரம், திஸ் இஸ் விஜே மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப், எல்லோரும் ரொம்ப பத்திரமா இருங்க. நன்றி 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 நன்றி, வணக்கம்.